வணக்கம் நண்பர்களே. சூரியன் 4 இருந்தால் அது பலமான நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும், பலம் குறைஞ்ச நிலையில் எப்படி இருக்கும்? பலம் குறைஞ்ச நிலையில் இருந்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு மாறுறதுக்கு செந்நூல் என்ன பரிகாரங்கள்லாம் சொல்லுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சூரியன் 4 பலமான நிலையில் இருந்தால் ஜாதகர் ரொம்ப புத்திசாலியாக தயால குணமும் உடையவராக இருப்பார். நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும், அவருக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்கும். இந்த ஜாதகர் சொத்து நிறைய சேர்த்திருப்பார் அவர் சந்ததிகளுக்கு. இவருக்கு பிறகு கூட அந்த சந்ததிகள் அதை அனுபவிக்கிற அளவுக்கு சொத்து சேர்த்திருப்பாரு. பெரும் செல்வமா இருக்கும். சூரியன் 4 இருந்து சந்திரனை இணைந்திருந்தா ஜாதகர் ஒரு புதிய ஆய்வு, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. சும்மா ஆய்வு பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, இது ரெண்டா வருது அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்காதுக்கா. அவசியம் கண்டிப்பா இவர் அது மூலம் நிறைய பணத்தை சம்பாதிப்பார். சூரியன் 4 இருந்து புதன் 4 அல்லது 10 இருந்தா அவர் ஒரு பிரபல வியாபாரியாக இருப்பார். சூரியன் 4 இருந்து அதோட குருவும் இருந்தா இந்த ஜாதகர் தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி வியாபாரத்துல கொடி கட்டி பறப்பாரு, நிறைய சம்பாதிப்பார். சூரியன் 4 பலமில்லாத ஒரு நிலையில இருந்தா இந்த ஜாதகர் ரொம்ப பேராசை. அவர் தகுதிக்கு மேல எதை வேணாலும் நமக்கு வேணும், நம்ம வாங்கணும், நமக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை கொண்டவரா இருப்பாரு. இவருக்கு அந்த ஆசையினால அந்த பொருளை எப்படியாவது நம்ம களவாடிக்கணும் அப்படின்னு அந்த திருட்டு எண்ணம் கூட வந்துடும். திருடவும் செய்வாரு. பிறருக்கு துன்பம் கொடுக்கறது அப்பா அவங்க பொருள் போயிடுச்சுன்னா அந்த துன்பத்துல அவங்க இருக்கிறத பார்த்து, அந்த கவலையை பார்த்து இவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும் அவங்களுக்கு. இந்த போக்கு இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மோசமான முடிவிற்கு கொண்டு போய் விட்டுடைவர. சூரியன் 4 பலமில்லாத நிலையில இருந்து சனி 7 இருந்தா இந்த ஜாதகருக்கு மாலைக்கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் 4 பலம் இழந்த நிலையில இருக்கும்போது செவ்வாய் 10 இருந்தா இந்த ஜாதகருக்கு கண்கள்ல குறைபாடுகள் ஏதாவது ஒண்ணு வரும். எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். நீங்க அந்த குறைபாடு நம்ம எப்படி வாழ்றது, கண்ணு தெரியலா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு குறைபாடு கண்ணுல அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால நல்லாதான் இருக்கும், எதிர்காலம் நல்லாதான் இருக்கும். சூரியன் பலம் குறைந்து இருந்த 4 சந்திரன் 1 அல்லது 2 இருந்து சுக்கிரன் 5 சனி 7 இருந்தா இந்த ஜாதகர் ஆண்மை குறைபாடு உள்ளவராக இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது பலம் இழந்தவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சூரியன் 4 பலம் இழந்த நிலையில இருக்கிற காரணம்லாம் முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி நமக்கு இருக்குது, கொஞ்சம் தென்படுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பார்வையற்றவர்களுக்கு நீங்க தானம் எந்த வகையிலாவது கொடுங்க, இல்ல உணவு கொடுங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு, இல்ல அவங்கள கூட்டு போய் அந்த மாதிரி எந்த ரோடுக்கு கிராஸ் பண்றது, அந்த மாதிரி பண்றது, ஏதாவது அவங்களுக்கு எந்த வகையில அது என்ன இதை தேவைப்படுமாங்கிறத கொஞ்சம் அனுசரிச்சு கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது எந்த வகையிலாவது அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உணவும் கொடுக்கலாம் வாங்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வியாபாரம் இரும்பு, இந்த மரம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை செய்யக்கூடாது. அது உங்களுக்கு சரியா வராது, அது பல நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். அது செய்யாம நீங்க இருக்கணும். அடுத்தது தங்கம், வெள்ளி, துணி தொடர்பானதான், துணி ஜவுளி அந்த மாதிரி தொடர்பான வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். இப்போ நீங்கள் அதை தவிர்த்தீங்கன்னா இதில் செய்யலாம். தங்கம், வெள்ளி, ஜவுளி என்ன இது அவங்களுக்கு எதெல்லாம் வருது, உங்கள் அருகில் என்ன கிடைக்குது, நீங்கள் அது சம்மந்தமாக யாராவது உங்களுக்கு நட்பு வட்டம், உறவு வட்டம் இருக்காங்கன்னா அவங்க மூலம் நீங்கள் இது செய்யலாம். இது நல்ல லாபம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு செந்நூல் சொல்லுது. இதில் சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்து உங்கள் வாழ்க்கை வளம் பெற விண்ணோவியம் டிவி சார்பாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே.